ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 31/10/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 14 தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. அதிகாலை 4:49 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 2:01 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். உறவினர் மூலமாக வரவுகளும் பெருமைகளும் உதயமாகும். ஆறுதலான சூழ்நிலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். சுகமாக வாழும் சூட்சுமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் பகவானோடு, அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்திருக்கக்கூடிய காதல் சூழ்நிலையை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமூல கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் 6 இடத்துல மறைஞ்சு இருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைவான செல்வங்களையும் திடீர் பிரபல்யங்களையும் நிச்சயமாகவே கொடுப்பார். குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவங்க, மறைமுகமாக உள்ளவங்க, கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவங்க அனைவருமே வெளிமுகமாக திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் உருவாக்கி கொடுக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஒய். பெருந்தன்மையும் தனித்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட
அந்த நீச்சம் பெற்ற சந்திர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடும் குரு சந்திர யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். செயல்களில் விருப்பமும் வாழ்வில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல தகவல் நாடி வரும். தனியார் துறையில் உள்ளவங்க நாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால என்னதான் காம உணர்வுகள் இருந்தால் கூட காம உணர்வுகளுக்கு மேலான உண்மையான காதல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பெற்றவங்களுடைய சம்மதத்தோட மற்றவங்களுடைய வாழ்த்துக்களோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜ யோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்து தனஸ்தானத்தில் குரு பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறதுனால அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நெகிழ்ச்சியோடு பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உதயமாகும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகமும் புத சந்திர யோகமும் குரு சந்திர யோகமும் இருக்கிறதுனால குடும்ப நிம்மதி அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட செங்கல் மணல் ஜல்லி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய வரவுகள் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் குறையும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம்.
அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கை நிறைய தனவரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அரசாங்கத்தில் குறிப்பாக ஆசிரியர் உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZQ. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஸ்தமாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நகை வேலை செய்கிறவங்க, ஆபரண சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, பூஜை பொருள் விற்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க மற்றும் விவசாயத்துறையில் உள்ளவங்க அனைவருமே வெகுமதியோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் 10 இடத்துல சந்திர பகவானும் அதே ஜீவனஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதற்காக நீங்கள் வந்து நியாயமானதை மட்டும்தான் நினைக்கணும், தேவையானதை மட்டும்தான் நினைக்கணும். உங்களுடைய தேவையான நியாயமான ஆசைகள் நேர்த்தியாக பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையுது. நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகமே பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அற்புதமான வாய்ப்புகளும் அந்த யோகங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுது அப்படிங்கிறத விட எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும், கிடைக்கும். அரசாங்க வகையிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. பொதுவாகவே சமயோசித புத்தி அல்லது முன் எச்சரிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் தடையில்லாமல் குடும்பத்தில் நடைபெற இன்றைய ராஜயோக மந்திரம் ஓம் சமர்த்தாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சமர்த்தாய நம.
இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலது கை மோதிர விரலால பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்